श्रेयः श्रेयेषु नास्त्यन्यः श्रेयसः श्रेयसे बुद्धैः इति श्रेयोतिभिः श्रेयः श्रेयांसः श्रेयसेस्तु नः ॐ ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावस श्री श्रेयांसतीर्थङ्कराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரேயாம்சதீர்த்தங்கரோட புராணம் படிக்கலாம். வழக்கம் போல் முதல்ல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதனோட அர்த்தத்தை பார்த்துட்டு மேற்கொண்டு போகலாம். பூத்யை யஸ்ய பிரபாத சகல தனுப்ரதாம் சாத் பதாலங்கிருத்தோயக கர்மாரண்யம் ததா ஹவ்ய ஹவ்யசன்ன பலச முத்பாதி யோகா நலேன யஜ்ஜன்ம பிரீத்தி பாராதவ நத சிரசக ஸ்வர்கினக பிராதுராசுகு ஸ்ரேயான் ஸ்ரேயோ விதேயாத் ஜினபதி ரதுலக சர்வலோகேஸ்வரோனக. இன்னொரு தடவை படிக்கிறேன். பூத்யை யஸ்ய பிரபாத சகல தனுப்ரதாம் சாத்பதாலங்கிருத்தோயக கர்மாரண்யம் ததா அவ்யசன பலச முத்பாதி யோகா நலேன யஜ்ஜன்ம பிரீத்தி பாராதவ நத சிரசக ஸ்வர்கினக பிராதுராசுகு ஸ்ரேயான் ஸ்ரேயோ விதேயா ஜினபதி ரதுலக சர்வலோகேஸ்வரோனக. இதனோட பொருள் பார்க்கலாம். யஸ்ய யாவனுடைய சாத்பத அலங்கிருத்தக சாத் என்னும் பதத்தினால் அலங்கரிக்கப்பட்ட பிரபாதக பிரகிருஷ்டமான வாதமானது அதாவது சாத் வாதமானது சகல தனுப்ரதாம் எல்லா பிராணிகளுடைய பூத்தியை ஐஸ்வர்யத்துக்காக இருக்கின்றதோ யக யவன் வியசன பல சமுத்பாதி வியசனம் என்னும் பலத்தை உண்டாக்குகின்ற பலனை உண்டாக்குகின்ற கர்மாரண்யம் கர்மம் என்னும் காட்டை யோக அனலேன யோகம் என்னும் தீயினால் ததாக சுட்டானோ ஸ்வர்கினக தேவதைகள் யத் ஜன்ம பிரீத்தி பாராத் எவனுடைய ஜென்மத்தால் உண்டான பிரீத்தியின் பொறையினால் அவனத சிரசக வணங்கிய தலையுள்ளவர்களாய் பிராதுராசுகு எதிரே தோன்றினார்களோ சக அப்படிப்பட்ட அதுலக சமானரில்லாத சவர் சர்வலோக ஈஸ்வரக எல்லா உலகத்துக்கும் ஈஸ்வரனாகிய ஸ்ரேயான் ஜினபதிகி ஸ்ரேயஸ்வாமி நக நமக்கு ஸ்ரேயக மேன்மையை விதேயாத் செய்க. அதாவது யாவருடைய சாத் என்னும் பதத்தினால் அலங்கரிக்கப்பட்ட பிரகிருஷ்டமான வாதமானது அதாவது சாத்வாதமானது எல்லா பிராணிகளுடைய ஐஸ்வர்யத்துக்காக இருக்கின்றதோ எவன் வியசனம் என்னும் பலனை உண்டாக்குகின்ற கர்மம் என்னும் காட்டை யோகம் என்னும் தீயினால் சுட்டானோ தேவதைகள் எவனுடைய ஜென்மத்தினால் உண்டான பிரீத்தியின் பொறையினால் வணங்கிய தலை உள்ளவர்களாக எதிரே தோன்றினார்களோ அப்படிப்பட்ட சமானர் இல்லாத எல்லா உலகத்திற்கும் ஈஸ்வரனாகிய ஸ்ரேயஸ்வாமி நமக்கு மேன்மையை செய்க. இது வந்து அந்த ஸ்லோகத்தோட பொருள். மேற்கொண்டு புராணம் படிக்கலாம். அதேதானிம் ஸ்ரேயோ ஜினபதி புராணம் ஆக்கியாத்தும் ஆரம்பியதே. அத்த மங்களகரமாக அத்தன்னு ஆரம்பிக்கிறது. இதானிம் இப்பொழுது
ஸ்ரேய ஜனபதி புராணம், ஸ்ரேயம்ச ஜனபதியோட புராணம் ஆக்கியாத்தம் சரித்திரம் ஆரம்பியத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. புஷ்கர வரத்வீப பூர்வ மேல்பாக பூர்வ விதேக சுகச்ச விஷய சீதா நதி வட தடத்து க்ஷேமபுர நகரத்து ராஜா நளின பிரபன் இவன் ஒரு நாள் சகசிராம் ரவணம் என்னும் உத்தியானத்தே அனந்தஜினர் என்னும் கேவலிகள் சமவசரணம் அவதீர்ணமானவை வனபாலகன் அறிவிப்ப ராஜாவும் வனபாலகனுக்கு பிரசாதம் செய்து அந்த புற பரிவார சகித்தனாகி போகி பகவத் சமீபம் அடைந்து ஸ்தவன பிரணாமானந்தரம் தர்மாமிருத பானம் பண்ணி வைராக்கியம் வந்து சுபுத்திரன் என்னும் புத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து அநேக நரபதிகளோடு கூட தீட்சித்து விசுத்த சம்யக் தர்சனோபேத ஷோடசகாரண பாவனானி பத்த தீர்த்தகர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி அவசான காலத்து சதுர்வித ஆராதனா கிரமத்தால் சரீர பரித்தியாகம் செய்து அச்சுத கல்பத்து புஷ்போத்திர விமானத்து இந்திரனாயினன். இந்த புஷ்கர வர தீபத்தில் பூர்வ மேற்பாகம் கிழக்கு மேற்பாகத்தில் பூர்வ விதேகத்தில் சுகச்சம் அப்படிங்கிற நாட்டில் சீதா நதியோட வடதடத்தில் க்ஷேமபுர நகரத்து ராஜா நளின பிரபன் இவர் ஒரு நாள் சகசிராம் ரவணம் சகசிராவணம் அப்படிங்கிற உத்தியானத்தில் அனந்தஜினர் என்ற கேவலிகள் சமவசரணம் அவதீர்ணம் சமவசரணம் வந்திருக்கு இறங்கியிருக்குது அப்படிங்கிறத வனபாலகன் அறிவிக்க ராஜா வனபாலகனுக்கு என்னென்ன பரிசு கொடுக்கணுமோ அந்த பிரசாதம் செய்து அந்த பரிசை கொடுத்து மரியாதை பண்ணி அனுப்பிட்டு அந்த புற பரிவார சகித்தனாகி அந்த புறத்தில் இருக்கிற பரிவாரங்கள் எல்லாரோடும் போயிட்டு பகவத் சமீபம் அடைந்து ஸ்தவன பிரணாம் அனந்தரம் ஸ்தவனம் ஸ்துதி பாடுறது பிரணாம் பண்ணுறது வணங்குறது இதெல்லாம் பண்ணிட்டு தர்மாமிருத பானம் பானம்ன்றது பானம் சொல்கிறோம்ல குடிக்கிறது தர்மாமிருதம்ன்ற அந்த பானத்தை குடிக்கிறாராம் குடிச்சிட்டு அவர் தர்மாமிருதம் கேட்குறாரு தர்ம உபதேசத்தை கேட்குறாருன்றது தான் தர்மாமிருத பானம் பண்ணி அப்படின்றாங்க. வைராக்கியம் வந்து அதை கேட்டதால் வைராக்கியம் வந்து சுபுத்திரன் என்ற புத்திரனுக்கு தன்னோட புள்ள சுபுத்திரன் அவர் பேர் அவருக்கு ராஜ்யபதத்தை கொடுத்துட்டு அநேக நரபதிகளோடு போய் தீட்சை வாங்கிட்டு விசுத்த சமயக் தர்சனோபேத விசுத்த சமயக் தர்சனம் அதை அடைஞ்சி அதாவது விசுத்த சமயக் தர்சனம் அந்த மாதிரி 16 ஷோடச காரணம் இருக்குது இல்லையா அந்த ஷோடச பாவனையெல்லாம் கடைப்பிடிச்சி தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்ம அவருக்கு பத்தமாகி அது அவரோட வாழ்க்கை முடிகிற காலத்தில் அவசான காலத்தில் சதுர்வித ஆராதனையால் இந்த சுக்ல தியானம் 4 தியானம் இருக்குது இல்லை அந்த சதுர்வித ஆராதனையில் சரீர பரித்தியாகம் செய்து சல்லேக்கனாவில் சரீர பரித்தியாகம் செய்துட்டு அச்சுத கல்பத்தில் போய் புஷ்போத்திர விமானத்தில் இந்திரனை பறந்துடுறாரு. அத்த ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர சிம்மபுரத்து ராஜா இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து விஷ்ணு மகாராஜன். ஜம்பூத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் சிம்மபுரத்தில் ராஜா வந்து இஷ்வாகு வம்சம் காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்த விஷ்ணு மகாராஜன். தேவி நந்தை அச்சுத கல்பத்தில் எழுந்தருளி இருந்த பகவான் அவ்வழி துவாவிம்சதி சாகரோபம காலம் சுரபதி விபவம் அனுபவித்த பின் ஸ்வர்க அவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன வதன பிரவேசி கஜதர்ஷன புரஸ்தரமாக ஜேஷ்ட மாச கிருஷ்ண ஷஷ்டி பக்ஷ ஸ்ரவண நட்சத்திரத்து நந்தா மகாதேவி கர்ப்பவாசம் அடைந்தருளி நவமாச பரிபூர்ணமாகிய பின் பால்குண மாச கிருஷ்ணைகா தசி பக்ஷ கிருஷ்ண ஏகாதசி பக்ஷ ஸ்ரவண நட்சத்திரத்து திருஞானதரனாகிய பகவான் விஷ்ணு யோகத்து கர்ப்பாவதரணம் செய்தருளினன். இந்த விஷ்ணு மகாராஜனோட தேவி வந்து நந்தை. அச்சுத கல்பத்தில் பகவான் போய் பிறந்தாருல்ல
நளின பிரபன்ன ராஜாவா இருந்துட்டு அச்சுத கல்பத்துல போய் பிறக்கிறாரு. அவர் அங்க துவாவிம்சதி சாகரோபம காலம் 20-22 விம்சதினா 20 22 சாகர காலம் 22 சாகர துவாவிம்சதி சாகர காலம் 22 கடற்காலம் அங்க சுரபதி விபவம் தேவ வைபவத்துல இருந்துட்டு அனுபவிச்சுட்டு சொர்க்க அவதரண கல்யாணம் கல்யாணத்தோட ஷோடச ஸ்வப்னம் 16 ஸ்வப்னங்களோட வதன பிரவேசி கஜ தர்சனம் மாதா ஜினமாதா வாயில யானை புகுது இல்லையா அந்த கஜ பிரவேசம் அந்த தர்சன புரஸ்தரமாக ஜேஷ்ட மாசம்னா ஆனி மாசம் சிராவண நட்சத்திரத்தில் கிருஷ்ணபட்சத்தில் ஷஷ்டி திதியில் சிராவண நட்சத்திரத்தில் நந்தா மகாதேவி கர்ப்பவாசம் அடைகிறார். அங்கே நவமாச பரிபூர்ணமாகிய பின்ன பால்குண மாதம் பால்குணனா பங்குனி மாதம் கிருஷ்ண ஏகாதசி பட்சம் கிருஷ்ண பட்சத்தில் ஏகாதசி திதியில் அதே சிரவண நட்சத்திரத்தில் திருஞானதரன் ஆகிய மூன்று ஞானத்தின் மதி ஸ்ருதி அவதி ஆகிய மூன்று ஞானத்தை உடைய பகவான் விஷ்ணு யோகத்தில் கர்ப்பாவதரணம் செய்தார்னர் ஜென்மாபிஷேகம் எடுத்தார். அதுபொழுதே சதுர்வித தேவதேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் ஸ்ரேயான் என்று ஸ்ரீநாமம் செய்து போயினர். அந்த நேரத்தில் சதுர்விக்க நிகாயம் தேவ நிகாயங்கள் வந்து மந்திராபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு ஸ்ரேயான் அப்படின்னு சொல்லிட்டு திருநாமம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்ரீதல பட்டாரக தர்ம தீர்த்த சந்தான காலம் 100 கடற்காலத்தாலும் 66,000 சம்வசரங்களாலும் குறையப்பட்ட 1 கோடி கடற்காலம் சென்றதனது கடைக்கண் அர்த்த பல்யோபம காலம் விச்சின்ன தர்மத்ததாகும். ஸ்ரீதல பட்டாரகரோட தர்ம தீர்த்த சந்தான காலம் வந்து 100 கடற்காலம் இதில் 66,000 சம்வத்சரங்களாலும் குறையப்பட்ட 1 கோடி கடற்காலம் சென்றதனது கடைக்கண் 66,000னா 66,20,000 வருஷங்கள் குறைந்த 1 கோடி கடற்காலத்தில் கடைசியாக அந்த கடற்காலம் நடந்துட்டு இருக்கும்போது அதனோட கடைசியில் அர்த்த பல்யோபம காலம் ஒரு அர்த்த பல்யம் ஒரு பல்யத்தில் பாதி பல்யம் இருக்கும்போது அந்த நேரத்தில் விச்சின்ன தர்மத்ததாகும் தர்மம் விச்சின்னமாயிடுது. அதாவது ஸ்ரீதல பட்டாரகர் தீர்த்த சந்தான காலத்தில் கடைசியில் 66,20,000 சம்வத்சரங்கள் குறைஞ்ச 1 கோடி காலத்தில் கடைசியில் காலம் இருக்கும்போது தர்மம் விச்சின்னமாயிடுது. அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தருளிய ஸ்ரேயசாமியுடைய கனக வர்ணத்ததாகிய திவ்ய தேகோத்சேவம் என்பதுவில் அந்த தீர்த்த சந்தான காலத்தில் சீத்தல பட்டார்களோட தீர்த்த சந்தான காலத்துக்குள்ள அடங்கிய பரமாயுஷத்த அடங்கிய ஆயுளை உடைய ஸ்ரேயம்ச சாமியோட தேகம் வந்து திவ்ய தேகம் கனக வர்ணம் தங்க நிறம் பொன் வண்ணம் அவரோட உச்சேதம் 80 வில்லு அவரோட உயரம் 80 வில்லு இவன் பரமாயுஷ்யம் 84,100,000 சம்வத்சரம் இவரோட ஆயுள் வந்து 84,00,000 வருடங்கள் 21,100,000 சம்வத்சரம் குமாரகால சுகம் அனுபவித்து பின்பு 42,100,000 சம்வத்சரம் சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து பின் வசந்த கால பரிட்சயம் காரணமாக அகோ சந்ததம் வினஸ்வர ரூபத்ததாகிய ஜகத்தின் கண் வர்த்திக்கின்ற ஜீவன்களுக்கு சாஸ்வத ரூபத்ததாகிய அபவர்க பதத்தல்லது சுஸ்தித பாவம் கூடாது என்று நினைந்து சம்சார சரீர போக விரக்த சித்தத்தனாகி அதுபொழுதே லவ்காந்திக தேவ போதித்தனாகி யசஸ்கரன் என்னும் புத்திரன் மிசை
ராஜ்யபாரத்தை வைத்து சுரபதி பரிகல்பித்த பரிநிஷ்கிரமணாபிஷேகானந்தரம் விமலை என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி மனோகர வனத்து சகசிரபூபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சகித்தனாகி பால்குண மாச கிருஷ்ண ஏகாதசி பக்ஷ சிரவண நட்சத்திர பூர்வான காலத்து தீட்சித்து அருளி அதுபோதே மனப்பரிய ஞான தர்ணமாகி இரண்டாம் நாள் சித்தார்த்த நகரத்து நந்த பூபதி கிரகத்து பஞ்சாச்சரிய காரணமாகிய பாரணை பண்ணி அள்ளி சத்மஸ்த காலமாகிய சம்வத்சரம் இரண்டு கடந்து மனோகர உத்தியானத்து தும்பி விருட்சம் மூலத்திலிருந்து தினத்வயோபவாச சகித்தனாகி மாகமாச அமாவாசியா பக்ஷ சிரவண நட்சத்திரத்து காதி கர்ம க்ஷயம் செய்து அனந்த சதுஷ்டயம் பிராபித்தர்லினன். அப்படியே அவரோட வாழ்க்கை முழுசாக ஒரே சென்டென்ஸில் சொல்லிட்டாங்க. நடுவில் நடுவில் பிரித்து படிக்க வேணாம்னு முழுசாக படிச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸாக அர்த்தம் பார்த்துக்கலாம். இவரோட உயரம் 80 வில்லு, பரமாயுஷம் 84,100 சம்வத்சரம், 84,00,000 வருடங்கள், 21,100 சம்வத்சரம் இதில் குமார காலம். 84,100 21,100 குமார காலம் போயிடுது அனுபவிச்சுட்டு, அப்புறம் 42,100 சம்வத்சரம் வந்து சாம்ராஜ்ய சுகம் அனுபவிக்கிறார். அப்போ 42,121 63,00,000 சம்வத்சரம் போயிடுது. இதில் வருஷங்கள் போயிடுது. சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்த பின்னாடி வசந்த காலம், வசந்த காலம் சீனமாவத பார்த்துட்டு ஐயோ சந்தத்தம் வினசுர ரூபத்தம் ரூபத்ததாகிய இந்த எப்பவுமே அழிவு ரூபமாகவே இருக்கிற இந்த ஜகத்தில் வர்த்திக்கின்ற ஜீவன்களுக்கு சாஸ்வத ரூபமாகிய அபவர்க்க பதம், சாஸ்வதமாக இருக்கிற முக்தி பதத்தை இல்லாத சுஸ்தித்த பாவம் கூடாது, மீதி எந்த சுகத்திலையும் பாவம் கூடாது அப்படின்னு நினச்சிட்டு சம்சார சரீர போக விரக்தம் சித்தத்தனாகி சம்சார சரீர போகத்தெல்லாம் விரக்த சித்தம் வந்து அதுபோதே அந்த நேரத்தில் லவ்காந்திக தேவர்கள் வந்து போதி அவர்கள் வந்து பகவானுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தீட்சை காலம் வந்துடுதுன்னு ஞாபகப்படுத்த யசஸ்கரன்ற புத்திரன் கிட்ட ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு சுரபதி பரிகல்பித்த பரிநிஷ்கிரமண அபிஷேகானந்தம், சுரபதி பரிகல்பித்த தேவேந்திரன் வந்து பரிநிஷ்கிரமண கல்யாணம் பண்ணி அபிஷேகம் பண்ண பிறகு விமலைன்ற சிவிகையில் ஏறி மனோகர வனத்தில் சகசிர பூபதிகளோடு 1,000 ராஜாக்களோட கூட போய் ஷஷ்டோபவாச சகித்தனாகி 6 உபவாசம் இருந்து பால்குண மாதம் கிருஷ்ண பட்சத்தில் ஏகாதசி திதியில் சிரவண நட்சத்திரத்தில் பூர்வான காலத்தில் மத்தியானத்தில் தீட்சை வாங்கி அப்பொழுதே மனப்பரிய ஞான தர்ணமாகி மனப்பரிய ஞானமாக அடைஞ்சி 4 ஞானத்தை அடைஞ்சி அதுக்கு 2 நாளில் சித்தார்த்த நகரத்தில் நந்த பூபதி அப்படிங்கிற ராஜாவோட கிரகத்தில் பஞ்சாச்சரிய காரணமாகிய பாரணை பண்ணி பஞ்சாச்சரியம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த பாரணையை பண்ணி சத்மஸ்த காலமாகிய சம்வத்சரம் 2 கடந்து 2 சம்வத்சரம் அவரோட தவக்காலம் சத்மஸ்த காலம் 2 அது கடந்த பிறகு மனோகர உத்தியானத்தில் தும்பி விருட்சம் மூலம், தும்பின்றது தும்புருன்னு சொல்கிறாங்க, மூலத்தில் தும்புருன்னு போட்டிருக்காங்க போல இருக்கு. தும்புரு தும்பி விருட்சம்னா என்ன மரத்தை குறிக்குதுன்னு எனக்கு தெரியல. இதில் தும்பி விருட்சம் தான் இருக்குது, நானும் அதே மாதிரியே சொல்கிறேன். தும்பி விருட்சம் மூலத்தில் தும்பி மரத்தை அடியில் அமர்ந்து தினத்வய உபவாச சகித்தம், 2 தினத்வயம் 2 உபவாசமாக இருந்து மாக மாதத்தில் அமாவாசியா பட்சம் அமாவாசை பட்சத்தில் சிரவண நட்சத்திரத்தில் காதி கர்மச்சாயம் செய்து அனந்த சதுஷ்டயம் அடைந்தார். அனந்த சதுஷ்டயம் அடைந்தார் அப்படின்னா கேவல ஞானம் அடைந்தார்.
அதுபொழுது தேவதேவேந்திரர்கள் வந்து கேவலோத்பத்தி கல்யாண சகித்த சமவசரணாதி விபூதிகளை செய்து சுவாமி ஸ்ரீபாத சேவ தத்பரராயினர். உடனே தேவதேவேந்திரர்கள்லாம் வந்துட்டு கேவலோத்பத்தி கல்யாணத்தை பண்ணிட்டு சமவசரண விபூதி எல்லாம் அதெல்லாம் செஞ்சு அவருக்கு பண்ணிட்டு அவரோட பாத சேவைக்காக அங்கேயே தங்கிடுறாங்க. ஸ்ரேயஸ் சுவாமிக்கு குந்து முதல் கணதரர் 77 பேர், குந்து முதல் கணதரர் 77 பேர், பூர்வதரர் 1300 பேர். பூர்வதரர்கள் வந்து 1300 பேர், சிக்ஷகர் 48200 பேர், சிக்ஷகர் வந்து 48200 பேர், அவதிஜானிகள் 6000 பேர், அவதிஜானிகள் 6000 பேர், கேவலிகள் 6500 பேர், கேவலிகள் 6500 பேர், வைக்கிலீகர் 11000 பேர், வைக்கிலீகர்கள் வந்து 11000 பேர், மணப்பரிய ஞானிகள் 6000 பேர், மணப்பரிய ஞானிகள் 6000 பேர், மகாவாதிகள் 5000 பேர், மகாவாதிகள் 5000. ஆக தபோதனர் 84,077 பேர். ஆக மொத்த தபோதனர்கள் வந்து 84,077 பேர். தரணை முதல் ஆரியங்கனைகள் 100,000 பேர். தரணைன்ற ஆரியங்கனையோடு சேர்ந்து 100,000 120,000 பேர் ஆரியங்கனைகள். ஸ்ராவகர் 200,000 பேர். ஸ்ராவகர்கள் வந்து 2,00,000 பேர். ஸ்ராவகிகள் 400,000 பேர். ஸ்ராவகிகள் 400,000 பேர். தேவதேவைகள் அசங்கியாத்தர். தேவதேவைகள் எண்ணிக்கைக்குள்ள திரியஜாதி அசங்கியாத்தர்னா எண்ணிக்கை கடங்காதவர்கள். தேவதேவிகள் எண்ணிக்கையற்றவர்கள். திரியஜாதி சங்கியாத்தம், திரியஜாதி எண்ணிக்கைக்குள்ள வருது. இவ்வளோ பேர் அவரோட துவாதச கணிப்பு கணத்தில் இருக்கிறாங்க. ஏத்த துவாதச கண பரிவருத்தனாகிய பகவான் சர்வ தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகரித்து சத்தர்மோபதேசம் செய்து இரண்டு குறைந்த 2100 சம்வத்சரமாகிய கேவலி கால அவசானத்து சமேதகிரி சிக்கரத்து 1 மாசம் பிரதிமா யோகதாரியாகி யோகத்ரய நிரோதம் செய்து சகசிர முனிபதிகளோடு கூட சிராவண மாச பௌர்ணமி மாசியின் கண் அவிட்ட நட்சத்திர அபராண காலத்து அபவர்க பரமானந்த சுகம் பிராபித்து அருளினன். இந்த மாதிரி 12 கணத்தால் சூழப்பட்ட பகவான் வந்து எல்லா தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகாரம் பண்ணி சத்தர்ம உபதேசம் செஞ்சுட்டு இரண்டு குறைந்த 2100 சம்வத்சரமாகிய 2100,000 ரெண்டு வருஷம் குறைஞ்ச அவரோட கேவலி காலம் அது ஃபுல்லாக அவர் எல்லாம் முடிஞ்ச பிறகு சமேதகிரியில் போயிட்டு 1 மாதம் பிரதிமா யோகதாரியாக நின்று யோகத்திரையத்தி 3 யோகத்தையும் நிரோதம் செய்து சகசிர முனிபதிகளோட 1000 முனிகளோட சிராவண மாதம் பௌர்ணமி திதியில் அவிட்ட நட்சத்திர அபராண காலத்தில் மத்தியான நேரத்தில் அப்போ வர்க்க பரமானந்த சுகம் அப்போ வர்க்கம்னா மோட்சம் அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து ஒரு ஸ்லோகம் வருது, அதையும் பார்த்துடலாம். ராஜா பூன் நளின பிரப பிரபூத்தமக பிரத்வஸ்த பாப பிரபக கல்பாந்தே சகலாமராதிபத் பதிகி சங்கல்ப சௌக்கியாகரக எஸ் தீர்த்தாதிபதி ஸ்திரீலோக மகித்தக ஸ்ரீமான் ஸ்ரேயை ஸ்ராயசம் சாத் வாத்தம் பிரதிபத்திய சித்திம் மகமத்து ஸ்ரேயான் ஜினசோஸ்துவனக ஜினஸ்தோசோஸ்துவக. இன்னொரு தடவை படிக்கிறேன். ராஜா பூன் நளின பிரப பிரபூத்தமக பிரத்வஸ்த பாப பிரபக கல்பாந்தே சகலாமராதிபதிகி சங்கல்ப சௌக்கியாகரக எஸ் தீர்த்தாதிபதி ஸ்திரீலோக மகித்தக ஸ்ரீமான் ஸ்ரேயை ஸ்ராயசம் சாத்வாதம் பிரதிபத்திய சித்தி மகமத்து ஸ்ரேயான் ஜினசோஸ்துவக. யக யாவன் பிரத்வஸ்த பாப பிரபக பாபங்களின் பிரபையை நாசம் செய்தவனும் பிரபூத்தமக மேலான பிரபுவும் ஆகிய நளின பிரபக ராஜா அபூத்.
நளின பிரபனும் மகாராஜனானானோ கல்பாந்தே பின் இறுதி கல்பத்தில் சங்கல்ப சௌக்கிய ஆகரக சங்கல்பம் சங்கல்ப மாத்திரத்தால் உண்டான சுகங்கட்கு இருப்பிடமாகிய சகல அமராதிப பதிகி அபூத் சமஸ்த தேவர்களுக்கும் அதிபதியான இந்திரன் நானானோ திரிலோக மகிதக பின் திரிலோக பூஜித்தனாகிய தீர்த்தாதிபதிகி தீர்த்தங்கரனாகி ஸ்ராயசம் மங்களகரமான சியாத்வாதம் சியாத்வாதத்தை பிரதிபத்திய அடைந்து சித்தின் அகமது சித்தியை அடைந்தானோ சக அப்படிப்பட்ட ஸ்ரீமான் சம்பத்துள்ள ஸ்ரேயான் ஜனக ஸ்ரேயஸ் ஜனபதிகி வக உங்களுடைய ஸ்ரேயை சம்பத்துக்காக அஸ்து இருக்க ஆகட்டும். யாவன் முதலில் பாபங்களின் பிரபையை நாசம் செய்தவனும் மேலான பிரபுவுமாகிய நளின பிரபன் என்னும் மகாராஜன் ஆனானோ பின் இறுதி கல்பத்தில் சங்கல்ப மாத்திரத்தால் உண்டான சுகங்கட்கு இருப்பிடமாகிய சமஸ்த தேவர்கட்கும் அதிபனான இந்திரன் ஆனானோ பின் திரிலோக பூஜித்தனான தீர்த்தங்கரனாகி மங்களகரமான சியாத்வாதத்தை அடைந்து சித்தியை அடைந்தானோ அப்படிப்பட்ட சம்பத்துள்ள ஸ்ரேயஸ் ஜனபதி உங்களுடைய சம்பத்துக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள். ஸ்ரேயஸ் பகவானோட காலத்தில் திரிபுருஷ்ட அப்படிங்கிற ஒரு வாசுதேவன், விஜயன்கிற பலராமர், அஸ்வக்ரீவன்ற பிரதிவாசுதேவன் கதை வருது. அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது கொஞ்சம் நீளமாக போகுது, ஒரு பதிவுக்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.